அஜித் சார் மற்ற நடிகர்களை காட்டிலும் எப்போதுமே வித்தியாசமாக இருக்கக்கூடியவர். அதாவது அஜித் சார் எந்த சமூக வலைதள பக்கத்திலும் இடம்பெறவில்லை. தனது சினிமா சார்ந்த விஷயங்களை அஜித் சார் மேனேஜர் தான் வெளியிட்டு வருகிறார். சமீபத்தில் அஜித் சார் பைக் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட புகைப்படங்களை கூட அவர் தான் வெளியிட்டிருந்தார். அந்த புகைப்படங்கள் இணையத்தில் காட்டு தீயாய் பரவி வந்தது. அதே போல் அஜித் சார் தனது சொந்த வாழ்க்கையிலும் மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்பவர். ஆனால் சமீபத்தில் அஜித் சார் ஷாலினி ரொமான்டிக் பைக் படம் வெளியாகி இணையத்தில் செம ட்ரெண்ட் ஆனது. அதை ஷாலினி தங்கையான ஷாமிலி தான் வெளியிட்டிருந்தார். அவ்வப்போது ஷாமிலி தனது அக்கா ஷாலினி மற்றும் அவரது குடும்பத்துடன் எடுக்கும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகிறார். இந்நிலையில் அஜித் சார் ஷாலினியின் காதல் கதையை ஷாலினி ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார். அதில் அஜித் சாரின் காதலுக்கு பல உதவி ஷாமிலி செய்வதாக கூறியிருந்தார். அதாவது ஷாலினிக்காக அஜித் சார் பூ வாங்கி வரும்போது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஷாமிலி தான் அந்த பூவை வாங்கி கொண்டு ஷாலினிடம் சேர்ப்பார் என ஷாமிலி கூறியிருந்தார். இந்நிலையில் ஷாலினி மற்றும் அஜித் சார் இருவரும் ஒன்றாக படத்தில் நடித்திருந்தது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் அஜித் சாரின் படத்தில் ஷாமிலி நடித்துள்ளார். அதாவது அஜித் சாரின் திரைவாழ்க்கையில் திருப்புமுனையாக அமைந்த படம் கண்டுகொண்டேன். இப்படத்தில் மம்முட்டி, ஐஸ்வர்யா ராய், தபு என பலர் நடித்திருந்தனர். இதில் தபு, ஐஸ்வர்யா ராய் ஆகியோரின் கடைசி தங்கையாக ஷாமிலி நடித்துள்ளார். அந்த புகைப்படமும் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளது. ஷாமிலி தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தற்போது கதாநாயகியாக பல படங்களில் நடித்து வருகிறார். அதிலும் அதிகமாக தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்தி வருகிறார். சரி ஓகே, இது போன்ற அஜித் சார் நியூஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அஜித் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.